இந்த ஓராண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, செயல் பிரிப்பு, இதுதான் நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் திறமையற்ற அரசாங்கம் என்பதை இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சராக இருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்ய வந்தது. இதுவரைக்கும் நடக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன செய்ததோ அதைத்தான் இவர்களும் செய்கின்றார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன் மக்களை ஏமாற்றுவதற்காக வருகின்ற நாடகம், கவர்ச்சிகரமான திட்டம். மக்களை ஏமாற்றுவதற்காக ஆட்சிக்கு வந்தவுடன் 5 சவரன் நகை கூட்டுறவு சங்கத்திலே அடமானம் வைத்திருந்த தள்ளுபடி எங்க செஞ்சாங்க? இதை நம்பி 48 லட்சம் பேர் நம்முடைய தாய்மார்கள் அணிந்திருந்த மூக்குத்தி, செயின் எல்லாமே அடமானம் வைத்து பணத்தை வாங்கி செலவழிச்சுட்டாங்க. நகை இருந்திருக்கும் பெண்களிட்ட, காதுல அவருடைய கம்மல் இருந்திருக்கும், மூக்குல மூக்குத்தி இருக்கும், எல்லாம் போனதான் மிச்சம் ஓட்டு. இவரை நம்பி கூட்டுறவு சங்கத்தில் அடமானம் வைத்து பணத்தை பெற்று செலவழித்து இப்பொழுது பல்வேறு கண்டிஷனை போட்டு சுமார் 13 லட்சம் பேருக்கு தான் கடன் தள்ளுபடி என்று சொல்லிவிட்டார். கடன் வைத்தவர்கள் 48 லட்சம் பேர். அப்படின்னா 35 லட்சம் பேருடைய நிலை என்ன? இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு இருந்த பிறகு அப்படியே பல்கி அடிச்சுட்டாங்க. மக்கள் ஏமாந்துதான் மிச்சம். அதே போல சுமார் 2,15,00,000 குடும்பம் இருக்குது. சுமார் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற இல்லத்தரசிகளுக்கும் உரிமை தொகை, குடும்பத் தலைவிக்கும் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும் சொன்னார். நம்ம பெண்களும் நினைச்சாங்க பரவாயில்ல மாசம் மாசம் 1000 ரூபாய் ஸ்டாலின் சொன்னா கொடுப்பாரு. 12 மாசத்துக்கு 12,000 கணக்கு போட்டு 5 வருஷத்துக்கு 60,000 கணக்கு போட்டு நமக்கு போடுற ஓட்டை மாற்றி அவருக்கு போட்டாங்க. என்னாச்சு? புதுமை தொகை கிடைக்கல. மாசம் மாசம் கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் சொன்னாரு. கேஸ் விலை ஏறிக்குதான் போதும், இறங்கின மாதிரி இல்லை. ஏற குடுக்காட்டி போது ஏறாத பார்த்துக்கிட்டா பாக்கணும், அதுவும் இல்லை. அதே போல நம்முடைய உழைக்கும் திறனற்ற ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கின்ற முதியோர்கள் அம்மா வந்து 500 இருந்து 1000 ஆக்கினாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்த உடனே 1000-1500 உயர்த்தும் சொன்னாங்க. நம்ம முதியோர்களும் பரவாயில்ல 1000 ரூபாய் 1,500 சேர்த்து கிடைக்குன்னு போட்டாங்க. அவர்களுக்கு ஏமாறும் முதியோரையும் ஏமாற்றி ஒரே கட்சி திமுக கட்சி தான். இருக்கிற முதலமைச்சர் ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் தான். குடும்பம் தான் வளர வேண்டும், குடும்பத்தில் பதவிக்கு வர வேண்டும். இது கர்நாடக முதலமைச்சர் இருந்தார் ஸ்டாலின், உதயநிதி எல்லாம் நிதி 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 எல்லா பேரும் நிதியிலே வச்சிருக்காரு. நிதிதான் கண்ணுக்கு தெரியுது, மக்கள் கண்ணுக்கு தெரியல. ஆக அவருடைய வாரிசு அரசியல். தாத்தா இருந்தாரு, இப்ப பேர வரத்துக்கு துடிக்கிறார். ஸ்டாலின் வந்து தன்னுடைய மகனை கொண்டு வந்ததற்கு ஆயத்தமாகிவிட்டார். இதெல்லாம் ராஜபரம்பரையா? இங்கே இருக்கின்றவர் கூட இந்திய நாட்டினுடைய பிரதியாக இருந்து தமிழகத்திலே எந்த பதவிக்கு வர முடியும் என்ற நிலையில இருக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக. திமுக நாங்க இருந்த முதலமைச்சர் ஆயிருக்க முடியுமா? இல்ல எதிர்கட்சி தலைவர்களா இருக்க முடியுமா? ஒன்னும் ஆயிருக்க முடியாது. எங்க மேடையில இருக்கிற அத்தனை பேருமே சாதாரணவர்கள். ஆக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில இருக்கின்றவர்கள் உழைப்புக்கு விசுவாசத்துக்கு நிச்சயமா உயர்ந்த பதவி கிடைக்கும். அது நானே உதாரணம். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பான ஆட்சியாளராக ஸ்டாலின் முதலமைச்சராகி ஒரே ஆண்டுல எவ்வளவு மக்கள் எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறீர்கள். மக்கள் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்கல. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, ஆன்லைன் ரவி சூதாட்டம், பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்கிறாங்க. வருஷத்துக்கு 20,000 கோடி அது மட்டும் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அதற்கு துணை வருகிற அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆன்லைன் ரவி சூதாட்டத்தால 23 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. பல பேர் சொத்தை இழந்து நடைபெற்று வந்திருக்கிறாங்க. இன்னும் இந்த அரசு தூங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே போல பள்ளி மாணவர்களும் சீரழிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் தடுத்து நிறுத்த இந்த அரசாங்கம் தருவிட்டது. இன்றைக்கு ஆட்சியாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு ஸ்டாலின் மட்டும் முதலமைச்சர் இல்ல, அந்த குடும்பத்தில் மேலும் 3 முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர், அவருடைய மருமகன் தமிழீசன் முதலமைச்சர், அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர். இத்தனை முதலமைச்சர் வந்தா எப்படி திட்டம் நிறைவேறும்? குடும்ப ஆட்சி, குடும்பம் தான் இந்த ஆட்சி நடத்திட்டு இருந்தது. ஸ்டாலின் ஆட்சி நடத்தல. திறமையற்ற ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு ஆட்டுப்பட்டிருக்கின்றார். ஆகவே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்காக துவக்கப்பட்ட இயக்கம், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய ஏற்றம் பெறுவதற்காக பொறுமனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டு தன்னை இவைகாப்பதை போல இந்த மக்களை காத்து 20 தலைவர் வழியே இன்றைக்கு அம்மாவுடைய அரசு உங்களுடைய மகத்தான ஆய்வுகளை தீர்வுகளை போட்டுக் கொண்டிருக்கிறது. வருங்காலத்திலே அம்மாவுடைய அரசு அமைய நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி.